தம்பியெல்லாம். ஸோ நேற்று கிளாஸில் வந்து நம்ம சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர், பவர் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது தான் ஒரு சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட். இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள சப்ஸ்டேஷனில் உள்ள வோல்டேஜை ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். எல்லா சப்ஸ்டேஷன்லையுமே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்மிஷனில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கன்செப்ஷனல் வோல்டேஜாக இருக்காது. கன்செப்ஷனல் வோல்டேஜுங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 230 வோல்ட் தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் டிவைஸு 230 ஒர்க் பண்ணக்கூடிய டிவைஸ்கள் தான். டியூப்லைட்டு, ஃபேனு, ஒரு டிவிக்கு வர பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டெபிலைசராக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டரோட டிவைசஸாக இருக்கட்டும், சார்ஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 230 ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கீப் பண்ண வேண்டியது இந்த 230 தான் வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக எல்லா சப்ஸ்டேஷன்களையுமே ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்லையும் எப்படி வச்சுருக்காங்க, மூணு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூனிட்டியோ இல்லை ஒரே 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட்டியாவோ பயன்படுத்துகிறாங்க. 10 MVA வரை ரேட்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் நேச்சுரலி கூல்டு மற்றும் ஆயில் இம்மர்ஸ் வகை கூலிங் பயன்படுத்துகிறது. அதிகமான ரேட்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் ஏர் ஃபோர்ஸில் கூலிங் பயன்படுத்துகிறது. 10 MVA மெகா வோல்ட் ஆம்பியர், அதாவது கேப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்மால் வந்ததுன்னா மில்லி, இது மெகா வோல்ட் ஆம்பியர், கிலோ வோல்ட் ஆம்பியர் அப்படி வந்துடும். கேவிஏ 10 KVA 1 KVA நம்ம லேபிலெலாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 1 KVA டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். இது 10 MVAங்கும்போது நேச்சுரலி பிக்கர் தென் தி பிக்கர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் இங்கே இந்த பவர் லைனில் அதிகமான வோல்டேஜ் போகுது, அதை வந்து மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டைரெக்டாக கொண்டு வச்சு நம்ம மெசர் பண்ண முடியாது, அதிகமான வோல்டேஜ் போகும். நம்ம மெசர் பண்ணுறதுக்கு என்ன வேண்டியிருக்கு, ஒரு கம்மியான வோல்டேஜோ கம்மியான கரண்ட்டோ இருந்தால் தேவைப்படுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மீட்டர்களெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக கொண்டு வச்சு மெசர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தர பவர் லைனில் பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ஸ்டேஷனில் உள்ள பவர் லைனில் அதிகமான வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டு கொண்டிருக்கும். மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் ப்ரொடக்டிவ் டிவைஸில் குறைவான வோல்டேஜ், அதாவது 110 வோல்டேஜ் மற்றும் குறைவான கரண்ட் 5 ஆம்ஸில் டிசைன் செய்யப்படுகிறது. ஸோ இந்த மீட்டரில் நேரடியாக பவர் லைனில் இணைப்பு செய்து ரீடிங் பெற இயலாது. இதை தவிர்க்க பவர் லைனில் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் லைனில் உள்ள வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டை மீட்டர் மற்றும் ரிலே கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு மாற்றி கொடுக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 2 வகையாக பயன்படுத்துகிறாங்க, ஒன்று வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொரு பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இது கரண்ட்டை ஸ்டெப் டவுன் செய்யுது. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங் வந்து திக் வயரால் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சுற்றுகளை கொண்டுதான் இருக்கும். இந்த பிரைமரி வைண்டிங் பவர் லைனுக்கு சீரியஸாக இணைக்கப்பட்டிருக்கும். இதோட செகண்டரி வைண்டிங் மெல்லிய வயரால் அதிக சுற்றுக்கள் சுற்றப்பட்டு மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ரிலேவோட இணைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பிரைமரி இருக்காதுப்பா, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஒரு செகண்டரி வைண்டிங் மட்டும்தான். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் போகிற மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்களா, வோல்டேஜ் லைனு டிரான்ஸ்மிஷன் லைன், அதுதான் வந்து இதோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியாக மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இது தேவையான ரேஷியோவில் வோல்டேஜை ஸ்டெப் டவுன் செய்து தருகிறது. இங்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மெல்லிய வயரால் அதிக சுற்றுகள் சுற்றப்பட்டு லைனுக்கு குறுக்கே இணைக்கப்பட்டிருக்கும். செகண்டரி வைண்டிங் திக் வயரால் குறைவான சுற்றுகள் சுற்றப்பட்டு மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ரிலேயுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்.
இதுவும் கைண்ட் ஆஃப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீட்டரிங் அண்டு இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மீட்டரிங் அண்ட் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், அம் மீட்டர், வோல்ட் மீட்டர், எனர்ஜி மீட்டர், பவர் ஃபேக்டர் மீட்டரு, ஃப்ரீக்குவன்சி மீட்டரு, இந்த மாதிரி நிறையா மீட்டர்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன மாதிரியான மீட்டர்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அம் மீட்டர்லாம் கரண்ட் எவ்வளோ வருது, வோல்டேஜ் வோல்ட் மீட்டரில் வோல்டேஜ் எவ்வளோ வருது, எனர்ஜி மீட்டரில் பவர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், பவர் ஃபேக்டரில் பவர் ஃபேக்டர் என்ன இருக்குது, ஃப்ரீக்குவன்சி மீட்டரில் ஃப்ரீக்குவன்சி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறோம். இந்த முறையான செயல்பாட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இவைகளோடு சேர்ந்து பயன்படுத்தப்படுது. இந்த மீட்டர்களில் பூரமே பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட தான் யூஸ் பண்ணுறாங்க. மிசலேனியஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மிசலேனியஸ் எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது அத்தியாவசியமான சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபியூஸ், கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட், சப்ஸ்டேஷன் ஆக்சிலரி சப்ளைஸ். இப்போ சப்ஸ்டேஷன் ஆக்சிலரி சப்ளைனா சப்ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு தேவையான சப்ளைலாம் கொடுக்குறது எடுக்கணும்ல, அது ஒரு ஃபியூஸ் கேரியர்ஸ் இருக்கும், கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அடுத்து கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக கம்யூனிகேஷன், டெலிமெட்ரி மற்றும் சூப்பர்வைசரி கண்ட்ரோலை ஏற்படுத்த இந்த எக்யூப்மெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எக்யூப்மெண்ட் ஒரு ரூமில் வைக்கப்பட்டிருக்கும், இந்த ரூமுக்கு கேரியர் ரூம் என்று பெயர். கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், டெலிமீட்டரிங், கம்யூனிகேஷன், சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்பர் பெரிய இருந்து இந்த நமக்கு இந்த லைன் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன், இப்போ தூத்துக்குடியிலேருந்து அருப்புக்கோட்டைக்கு அனுப்புகிறாங்கன்னா இதுக்கு இடையில் வந்து இந்த டவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவரில் வர லைனு கண்டினியூஷன் இருக்கும், இந்த லைனை வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷனுக்கு, டெலிமீட்ரிங்க்கு, சூப்பர்வைசரி கண்ட்ரோலுக்கு இந்த லைனை யூஸ் பண்ணுறது. அதுக்கு தனியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சுருக்க ரூம் வந்து கேரியர் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சப்ஸ்டேஷன்களில் இருக்கும்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது போய் பாருங்கள். சப்ஸ்டேஷன் ஆக்சிலரி சப்ளை, சப்ஸ்டேஷன் ஆனது கீழ்கண்ட ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டிங் சுவிட்சார், கண்ட்ரோல் ரூம், ரோல், எமர்ஜென்சி லைட்டிங், மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரிலே, ட்ரிப் காயில், க்ளோசிங் காயில், ப்ரொடக்ஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் சர்க்கியூட், பம்பு, மோட்டார், கம்ப்ரஸர், மோட்டாரு, இதுகளுக்கெல்லாம் சப்ளை கொடுக்குறதுக்கு ஆக்சிலரி சப்ளை சிஸ்டம் தேவைப்படுது. இந்த ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்டுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு ஆக்சிலரி சப்ளை சிஸ்டம்னு பேர். இது வந்து ரெண்டு வகையாக பேசிக்கிறாங்க, ஒன்று வந்து ஆக்சிலரி டிசி சப்ளை சிஸ்டம் மற்றும் ஏசி சப்ளை சிஸ்டம். சிங்கிள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க போடுதான் வந்து
பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஏசி சிம்பிள் கொடுக்காங்களோ அது வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அல்லது டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷனாக இருக்கலாம். அங்கேருந்து ஒரு டோர் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஒரு ஓசிபி, அதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட்டர், அதுக்கப்புறமா பஸ் பார் வந்துடுது. பஸ் பார்லேருந்து அவுட்புட் வந்து ஒரு ஐசோலேட்டரு, திரும்ப ஒரு ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர், அதுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். ஸோ செகண்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே பஸ் பார்க்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகுதுன்னா அது எல்லாமே என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து சிங்கிள் பஸ் பாரோட படம். மற்ற ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனுக்கும் ஒரே ஒரு செட் பஸ் பார் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு இணைப்பு செய்யப்பட்டிருக்கு. எல்லா டிரான்ஸ்ஃபார்மரு, ஜென்ரேட்டரு, ஃபீடரு இந்த சிங்கிள் பஸ் பாரோட இணைக்கப்பட்டிருக்கோம். ஜென்ரேட்டரு பஸ் பாரோட ஐசோலேட்டர் மற்றும் சர்க்கியூட் பிரேக்கர் வழியாக இணைக்கப்பட்டிருக்கோம். இதே மாதிரி இன்கமிங் அவுட்கோயிங் ஃபீடரும் ஐசோலேட்டர் மற்றும் சர்க்கியூட் பிரேக்கர் வழியாக பஸ் பார் கூட இணைஞ்சிருக்கோம். இந்த வகை பஸ் பார் சிஸ்டம் டிசி ஸ்டேஷன் சப்ஸ்டேஷன்களுக்கும் சிறிய ஏசி ஸ்டேஷன்களுக்கும் பயன்படுத்தப்படுது. சிங்கிள் பஸ் பாரோட அட்வான்டேஜ், ஒவ்வொரு அவுட் கோயிங் சர்க்கியூட்டுக்கும் ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் மட்டுமே தேவைப்படுது. எனவே இது எளிமையாகவும் செலவு குறைவானதாகவும் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் சர்க்கியூட் பிரேக்கர் மற்றும் டிஸ்கனெக்டர்கள் இல்லாததுனால ஆப்ரேஷன் சிம்பிளாக இருக்குது. தேவைப்படுற சர்க்கியூட் பிரேக்கரோட எண்ணிக்கை குறைவு, அதனால் பராமரிப்பு செலவு குறைவு. இந்த பஸ் பாரில் வந்து பொட்டன்ஷியலை வந்து லைனில் உள்ள ரிலேயோட ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். எதிர்காலத்தில் விரிவுபடுத்துகிறதும் எளிது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் பாரில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது கூட இணைக்கப்பட்ட மொத்த சிஸ்டமும் பாதிக்கப்படும். பஸ் பாரில் பராமரிப்பு வேலை செய்யும்போதும் முழு பஸ் பாரையும் டீனேஜை செய்யணும், அதாவது ஷட் டவுன் செஞ்சு தான் ஆகணும். அதாவது என்ன ஃபால்ட் ஏற்பட்டுச்சுனாலும் சரி, இதை பராமரிப்பு செய்யணுன்னாலும் அது கூட இணைக்கப்பட்டிருக்க யாருக்குமே சப்ளை கொடுக்க முடியாது. இப்போ பொதுவாக நம்ம ஊரில் ஷட் டவுன் பண்ணுறோம்ல, ஷட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது, எந்த ஏரியாவுக்கும் சப்ளை போக மாட்டேங்குதுல, அதான் பிரச்சனை. இப்போ முன்னாடியெல்லாம் இது ஃபுல்லாக வந்து இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, அடுத்தடுத்த பஸ் பார்கள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிங்கிள் பஸ் பாராக இருந்ததை ரிங்காக மாற்றிட்டாங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஸ்டேஷன்லேருந்து ஷட் டவுன் பண்ணி செய்யலாம். ஸோ பஸ் பாரில் புதிய இணைப்பு சேர்க்க வேண்டும்னா அந்த வேலை நடைபெற வர பஸ் பாரை டீரேஜ் செஞ்சால் வச்சுக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி மிகவும் குறைவு. இந்த சிங்கிள் பஸ் பார், டபுள் பஸ் பார், ரிங் பஸ் பார் அப்படி சொல்கிறோம். இந்த சிங்கிள் பஸ் பாரில் இந்த சிங்கிள் பஸ் பார் கூட சேர்ந்து சிங்கிள் பஸ் பாருக்கு செக்ஷனலைசேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். இந்த டபுள் பஸ் பாரில் டபுள் பஸ் பார் ஒன்று இருக்குது, அதுக்குடைய டபுள் பஸ் பாரில் செக்ஷனலைசேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ரிங் பஸ், ரிங் பஸ் வந்து ரிங் மெயின் பஸ்ஸுன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஒரு நாலு பக்கமும் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த நம்ம இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்புறமே ஓவர் கம் பண்ணணும். இந்த சிங்கிள் பஸ் பாரில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இந்த பஸ் பாரில் ஃபால்ட் ஏற்படுறதுனால இணைக்கப்பட்ட சிஸ்டம் பூரம் பாதிக்கப்படுது, இல்லை பராமரிப்பு செஞ்சாலும் நிறையா பாதிப்பு ஏற்படுது. புது இணைப்பு கொடுக்கறதுனாலும் நிறையா என்ன சொல்கிறது, ஃபுல்லாக டிஎன்எச்எஸ் பண்ண வேண்டியது, ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த முயற்சிகள் செய்யப்பட்டு டபுள் பஸ் பார் கொண்டு வந்தாங்க. டபுள் பஸ் பார்லேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது, அதனால் டபுள் பஸ் பாரில் செக்ஷனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இதை வேறு மாதிரி பண்ண முடியுமான்னு பார்த்தா, இப்போ ரிங் மெயின்
ரிங்மின்னா இப்போ நிறையா இருக்குது, எல்லாருமே இன்டர்கனெக்டட். இன்டர்கனெக்டடாக இருக்குதுன்னா என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே வராது. ஏதாவது ப்ராப்ளமே வந்தாலும் அதை ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.